கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறது கரளக்கட்டை பயிற்சி. கரளக்கட்டை பயிற்சி நம்ம ஆல்ரெடி நிறைய எபிசோடில் பார்த்துருப்போம். ஒத்தை கரளை முறை, கரளைக்கு எப்படி வணக்கம் வைக்கிறது, கரளையோட பயன்பாடுகள் எல்லாமே பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம எளிமையாக எல்லாரும் வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணக்கூடிய கரளையில் இரண்டு கரளைகளை வச்சு பயன்படுத்தக்கூடிய முறைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கரளையை முதல்ல வந்துட்டு பேசிக்கான கரளை ஒரு 2 கிலோவோட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ அது மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நார்மலான வெயிட்டில் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கம்மியான வெயிட்டில் கரளையை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த இரட்டை கரளையோட சுத்துக்களை வந்துட்டு ஒவ்வொரு சுத்தாக பேசிக்லேருந்து நம்ம பார்ப்போம். இரட்டைக்கரளை பண்ணும்போது முன்னாடியே நம்ம வார்ம்அப் எல்லாமே பண்ணியிருக்கணும். அந்த வார்ம்அப் எல்லாமே இதுக்கு முந்தின எபிசோடை நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த வார்ம்அப் சுற்றுமுறைகள் உடல் நீச்சி முறைகள் இதெல்லாமே பார்த்துட்டு இந்த இரட்டைக்கரளை முறையை பயன்படுத்துங்க. இப்போது கரளையில் வந்துட்டு பேசிக்கான உடல் நீச்சி முறைகள் அதாவது ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ரொட்டேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். 2 கரளை கையில் எடுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ஸ்விங்ஸு, காலை ரெண்டையும் நேராக ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு ஃபார்வர்டில் ஜஸ்ட் மூமெண்ட் மட்டும், ஓகேங்களா? கையை ஷோல்டர் லென்த்துக்கு தென் பேக்வர்ட்ஸ், கையை ஷோல்டர் லென்த்துக்கு தென் பேக்வர்ட்ஸ். இதில் ஒரு 12 சுற்று முறைகள். ரெடி பண்ணுங்க. ரெடி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்ததாக பண்ண போகிறது கரளையில் இருக்கக்கூடிய கையை ஆல்டர்னேட்டிவில், இரண்டு கரளையிலையுமே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவில் கையை மூவ் பண்ணணும். ஒரு கை முன்னாடியும் ஒரு கை பின்னாடியும் போகணும். கரெக்டாக ஷோல்டர் லென்த்துக்கு நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். ரெடி ஸ்டார்ட். 1, 2 ஷோல்டர் லென்த்துக்கு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, அடுத்ததா கரளையை தூக்கி வச்சு பயிற்சி பண்ணணும். கரளையை தூக்கி வச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு ஸ்விங் ஃபஸ்ட்டு பண்ணி பழகுங்க, தென் லாக். ஸ்விங் தென் லாக், ஸ்விங் தென் லாக். ரெடி ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, இப்போ ஸ்விங் தென் ஸ்விங்கோட லாக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பேசிக்காக 12 கவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் 3 வீச்சுகளோட 12 கவுண்ட்ஸ், 3 செட்டு இது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எபிசோட்களில் இதிலிருந்து அதுக்கடுத்த அட்வான்ஸான முறைகளை என்னென்ன நம்ம பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.